அரகரமபார்வதிபதயே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்தி நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவேனே புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேர்த்ததற்கு சேர்ந்தேன் உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடலனே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசகரோடு நாம் எப்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மணிவாசக சிந்தனை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 658 பாடலில் ஒரு காணாவுக்கோ ஒரு ஆணாவுக்கோ கூட நம்ம பொருள் கண்டதாகவோ அனுபவம் பட்டதாக என்னால் உணரவே முடியலை ஒவ்வொரு கணமும் நான் வந்து மணிவாசகரோடு பயணிக்கும்போது ஏதேனும் ஒரு வரி அல்லது ஏதேனும் ஒரு வார்த்தை அப்படியே வந்து இது எந்த சூழ்நிலையில் எப்படி பாடியிருப்பார் எப்படி பாடியிருப்பார் எப்படி பாடியிருப்பார் அதை எப்படி அனுபவிச்சிருப்பார் பேரண்ட நாயகன் அந்த அனுபவத்தை எப்படி அவருக்கு கொடுத்துருப்பான் இவர் எப்படி அனுபவிச்சிருப்பார் அப்படி நினச்சி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமும் அதிசயம் நடந்த ஒரு கலவை இது அதை வந்து நான் எப்படி அனுபவிக்கிறேங்கிறத நீங்கள் என்னோடு பயணிக்கக்கூடிய நீங்களும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை கொடுக்குறேன் எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு மணிவாசகரை விட்டால் வேறு வழியே தெரியாது போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கூட என்னோடு பயணிக்கிற பிள்ளைங்க வந்து இதோடு சேர்த்து பயணிங்களேன் நீங்களும் இது மாதிரி சிந்தனை பண்ணி பாருங்களேன் இப்போ என்ன கெட்டு போச்சு எந்தான் கெட்டது அப்படின்னு சொல்லி அவரே கேட்குறார் இப்போ என்ன கெட்டு போச்சு நம்ம அது கூட பயணிப்போமே இப்போ இந்த திருவெண்பா அப்படின்னு ஒரு பகுதி இந்த திருவெண்பாவில் மட்டும் 11 பாடல்கள் அமைஞ்சிருக்கு திருவெண்பாவில் 11 பாடல்கள் அதில் ஒரு பாடல் இடைச்சர்கள் அப்படின்னு கூறுவாரும் முலர் குடுமானவரை 658 பாடல்லையும் இடைச்சர்கள் இல்லாமல் பாடபேதம் இல்லாமல் உண்டான பகுதி திருவாசகம்தான் திருமந்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடைச்சர்கள் கம்பராமாயணத்தில் 4000 பாடல் தான் கம்பர் எழுதுனது அப்படின்னு டிகேசி ஏறத்தாழ கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் ஏறத்தாழ 4000 பாடல் தான் கம்பர் எழுதுனது அப்படின்னு சொல்லி டிகேசி மிகப்பெரிய ஆய்வாளர் கம்பரில் அவர் பதிவு பண்ணுறார் அப்போ இடைச்சர்கள் இல்லாத பகுதின்னா இவருடைய பகுதி தான் ஆனால் இதில் 11 பாடல்கள் உள்ளது நம்ம அவர் கூட கொஞ்சம் பயணித்து பார்ப்போம் யோகத்தின் உச்சத்தை தொட்ட பகுதிகள் இவைகள்லாம் முதல்ல வந்து 2வது பதிகம் 3வது பதிகத்திலலாம் எந்தெந்த கோயில்களுக்கு 2வது பதிகம் நெடும்பாடலில் 2வது பதிகம் அகல் கிருத்தி திருவகவல் அப்படிங்கக்கூடிய பகுதியிலலாம் அந்த கோயில்களுக்கு எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் போனார் அப்படிங்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது அது கோயில்கள் இல்லை உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவஸ்தானங்கள் அப்படிங்கக்கூடிய உணர்வை எனக்கு எப்படி தந்துச்சு அப்படின்னா இந்த திருவெண்பா அப்படிங்கக்கூடிய பகுதி தான் இது நம் உடலில் ஓடும் அற்புதம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தது வெய்ய வினையிரண்டும் வெந்தகலை மெய்யுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்கிறேன் செய்ய திருவார் பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து அப்போ நான் வந்து அந்த கோயிலில் அங்கே போய் பார்த்தேன் எங்கள் கோயிலில் எங்கே போய் பார்த்தேன் அப்படியே கோகிலி மேவிய கோவையை போற்றி சீரார் பெருந்துறை அப்படியே எல்லாம் சொல்லிகிட்டே போகிறார்ல இப்போ என்ன சொல்கிறாரு திருவார் பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து மனத்துக்குள்ளே தான் அந்த செந்தியை பார்க்க முடியும் யோகத்தின் உச்சத்தில் அந்த குண்டலினி ஆற்றல் மேல் எழும்போது அந்த செந்தி அந்த அது வந்து எனக்குள்ளே என்ன பண்ணுச்சு திருவார் பெருந்துறையான் தேன் உந்து செந்தி தேன் உந்துதல் அப்படின்னு சொன்னான் அது மேல் எழுந்து செந்தியாக மேல் எழுந்து அந்த யோகக்கனல் நம்மளுடைய ஆதாரங்கள் கடந்து நிராதார வெளிக்குள் போய் அப்புறம் அது நம்மளோட நம்மளுடைய மூச்சுக்காற்று நம்மளுடைய அனுபவங்கள் இதுக்கு தகுந்தவாறு அந்த வீசி போட்டால் வாரி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்வார் திருமூலர் திருமந்திரத்தில் நாம் மூச்சை எவ்வளோ வீசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாரி பிடிக்கலாம் அப்போ
தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத். அந்த அந்த தேனுந்து செந்தியை நான் மறுவாது, நான் அதை வந்து பிரியாது, நான் அதோடு என் மனதுக்குள்ளே அதை விட்டு விலகாது நான் இருந்தேன்னா வெய்ய வினை இரண்டும் வெந்தகலும், மெய் உருகும், பொய்யும் பொறியாகும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறுவாது. தேனுந்து செந்தியை நீ மறுவாதும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ தங்க. அப்படி வச்சுக்கிட்டேனா வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலும். என்ன வினை? நல்வினை தீவினை இரண்டும் வெந்து அகலும். அது இருந்தால் நல்வினை இருந்தானாலும் நாம் மும்மலமுடைய ஆன்மாக்கள் தான். நல்வினை இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெரிய காரில் போவோம், பெரிய பங்களாவில் வசிப்போம், நிறைய ஆட்கள் கூட உற்றார் உறவினர்கள் எல்லாம் நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க, நாம் அவங்க சொல் பேச்சு கேட்போம். அது மாதிரி அப்போ நல்வினை இருந்தால் அப்படி, தீவினை இருந்தால் யாருமே சொந்தக்காரங்க இல்லை நமக்கு, யார் தமருமின்றி அழுந்து வேர்க்கு அருளே தமராக நிற்கிறது. அது அது ஒரு பக்கம் ஆர்தமரும் இன்றி நிற்கக்கூடிய நிலை தான் தீவினைங்கிறது. அதோடு வினை காரணமாக நமக்கு வரக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள், தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத சுற்றங்கள், இது எல்லாமே தீவினையினுடைய வெளிப்பாடு. இப்போ நான் வந்து அதை விட்டு வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? முன்னை வினை இரண்டும் வெய்ய வினை இரண்டும் வெந்தகலை. இதே பகுதியில் இன்னொரு சொல்கிறார், முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். நான் வந்து தேனுந்து செந்தி அந்த அந்த குண்டலினி ஆற்றலை அந்த பிராணாயாமம் மூலமாக உள்மூச்சு வெளிமூச்சு அப்புறம் கும்பித்தல் இது மாதிரி நான் வச்சுருந்தேன்னா அப்போ எனக்கு இறைவன் என்ன பண்ணான்? முதல்ல வெய்ய வினை இரண்டும் வெந்தகலை, மெய்யுருகி பொய்யும் பொடியாகாது. நான் இப்படியெல்லாம் செய்யலையே, வெய்ய வினை இரண்டும் வெந்த அகலணும்னா மெய் உருகணும், அப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு மெய் உருக்க மறல, நான் வந்து யாருடைய கஷ்டத்தை கண்டு நான் வந்து பரிதாபப்படலை, யாருடைய துன்பத்தை கண்டு நான் இறக்க வரல. எனக்கு ஏன் அவன் வினையும் அவன் அனுபவிக்க, அதில் நான் தலையிடுறதுக்கு என்னமா இருக்குது? வெரி சிம்பிளாக நான் அவன் வாங்கி வந்ததை அவன் அனுபவிக்க, இவன் வாங்கி வந்ததை இவன் அனுபவிக்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படி அப்படி இல்லை, மெய் உருகி நீ வந்து பிரபு எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கலை, அந்த ஜீவனுக்கு அதை கொடுத்துருக்குற, அதுலேருந்து அது ஜீவன் எப்படி விடுதலையாகும், அதுக்கு நீ என்ன பண்ண போகிற? ஆ அவங்க மட்டும் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமாம்மா. அப்போ நான் வந்து இல்லைப்பா, அந்த ஒரு பதிவு நமக்கு கழியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா. மணிவாசகர் சொல்கிறார், இங்கே பாரு, தேடி என்னை ஆண்டான் சிவபெருமான், தேடி என்னை ஆண்டான் வம்பனாய் திருவேனை வா என்று, அப்புறம் தேடி ஆண்டான் வா என்று கூப்பிட்டான், அவனை தந்தான். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும்? நான் வந்து அவனுக்கே ஆட்பட்டு அவனுக்கே ஆளாகி அப்படி இருந்திருக்கணும், இருக்கலை. இறைவன் மீண்டும் மீண்டும் எனக்கு உணர்த்துறான், இங்கே பாப்பா, இங்கே வாடா கண்ணு, உனக்கு அப்படியெல்லாம் தான் இருக்கும், இல்லைன்னு இல்லை. முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். நான் வாமா, நான் உன்னை கூப்பிட தான் வந்திருக்கிறேன், தேடி ஆண்டேன், நயந்து ஆண்டேன், வந்து ஆண்டேன், வா என்று கூப்பிட்டேன். நீ வர மறுத்தா கூட நான் போகிற மாதிரி இல்லை. எப்படி? முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். என் முன்னால் நின்று என்னுடைய வினைகளெல்லாம் அவன் வேற இருக்கிறான். அப்போ அப்படி இருந்து நான் அவனுக்கு அகப்பட மறுக்கிறேன். பின்னை பிறப்பருக்கும் பேராளன். இந்த இறைவன் வந்து பெருந்துறை அனுபவத்தை பெற்ற உயிர்களுக்குத்தான் கருணையோடு பிறப்பருக்கிறான். ஏனையோருக்கு அவங்கவுங்க காட்சி போடுறது, அவங்க அவரே சொல்கிறார்ல, கணக்கிலா திருக்கோலம் காட்டி நாய்களுக்குன்றிலே, காணனா திருக்கோலம் காட்டி நாய்களுக்குன்றிலே. நமக்கு சில பல திருமூர்த்தங்கள் நம்ம முன்னால் வரும், இவைகள்லாம் நம்மளுடைய வினைகள் அகழ்வதற்கு சிறிது சிறிது உதவி செய்யும். எப்படி பாசி குளத்தில் கல்லெறிஞ்ச உடனே கொஞ்சம் விலகுமோ, அது மாதிரி இந்த அனுபவங்கள் பெற்ற உடனே கொஞ்சம் நம்மளுடைய வினை அகலும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து முடிக்கும். ஏன்? நம்மளுடைய நட்பு சுற்றங்கள் அப்படி இருக்குது. ஆனால் நமக்கு எப்போ அது முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொன்னால், முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், அவன் நமக்கு முன்னாலே நின்று பின்னை பிறப்பருக்கும் பேரருளான். இனி வரக்கூடிய பிறவி உனக்கு பிறவி வேண்டாங்கண்ணு, அன்னை வயிற்றில் எத்தனை எத்தனை அன்னை பிறந்துட்டப்பா போதும், அவங்க அதில் பிழைச்சி இதில் பிழைச்சி இதில் பிழைச்சி இதில் பிழைச்சி இதில் பிழைச்சி எத்தனையிலிருந்து பிழைச்சிட்டடா போதுண்டா கண்ணு அப்படின்னு சொல்லி அவன் வந்து முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான்,
பின்னை பிறப்பறுக்கும் பேரருளாளன் தென்னன் பெருந்துரையான் பெருந்துரை மேய பெருங்கருணையாளன். இப்போ பாருங்கள் இந்த உடம்புக்குள்ளே எத்தனை அவன் வந்து இருக்கணும்னா எப்படி இருக்குது, 72,000 நாடி நரம்புகளுடைய இந்த உடம்புக்குள்ளே அவன் எவ்வளோலாம் வச்சு விட்ருக்கா நமக்கு அருமை தெரியல. பாருங்கள் ரெண்டு கண், கண் டிரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ ரூபா கேட்குறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணனா எவ்வளோ ரூபா கேட்குறாங்க, அப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் பாங்க, பேங்க்ரியாஸ் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது, ஹார்ட் இருக்குது, நம்ம உடம்பில் கை கால்கள் இருக்குது, முதுகுத்தண்டு இருக்குது, இத்தனை உறுப்புகளையும் இறைவன் வந்து படைச்சிருக்கான். ஒவ்வொரு உறுப்பும் விலை மதிப்பு இல்லாத உறுப்பு. 60 லட்சம் கொடுத்து கிட்னி ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க அரபு நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இடைத்தரகர்கள் ஏதோ வந்து பிச்சு பிச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க கொடுத்தது 60 லட்சம். ஒருத்தன் 1 கோடி கொடுத்து வாங்கிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது இதெல்லாம் செய்திகள் அல்ல, நீங்கள் வந்து நடந்த சம்பவங்கள். நமக்கு காலை மாலை கழிவுகள் போன உடனே நம்ம எப்படி ஆண்டவன் வந்து உடம்புக்குள்ளே உள்ளிழுக்கக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்று, கும்பிக்கக்கூடிய காற்று, நம்மளை வந்து எப்படி சிந்திக்க வச்சு நம்ம கழிவுகளை வெளியேற்றினா பார்த்தியா, இதுக்கு நம்ம அவனுக்கு என்ன கருணை பண்ணியிருக்கணும். வெளியே போகலை அப்படின்னு வச்சா அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒன்றுக்கு போகலைன்னு வச்சா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. காலையில் எந்திரிச்சு நம்ம இதெல்லாம் கழிவுகள் போகும்போது எவ்வளோ நன்றி சொல்லணும் இறைவனுக்கு, இறைவா இதெல்லாம் நம்ம உடம்பில் தங்கினேன்னா இதெல்லாம் நமக்கு என்ன பாடுபடுத்தும், இவ்வளோ விலை மதிப்பற்ற ஒரு பொருளை நம்ம வச்சுருக்கிறோம் நமக்கு புரிய தெரியலையே. அதை வந்து மணிவாசகர் நினைக்கிறாரு, இந்த பிள்ளைங்களுக்கு எப்படியாவது அதை புரிய வைக்கணும், அதுக்கு தகுந்த ஆளை எப்படி அனுப்புறதுன்னு சிவபெருமான் நினச்சார். அதாவது நமக்கெல்லாம் புரிய வைக்கணும், யார் புரிய வைப்பா ஒவ்வொருத்தங்க. இப்போ நீங்கள் உலகியலில் பாருங்கள், நான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, அதனால் உலகத்தில் புரியதை காண்டி சொல்கிறேன். ஒரு குவார்ட்டர் குடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் கிடக்கிறவங்க இருக்கிறான், அரை குவார்ட்டரில் ஆஃப் அப்படிங்கிறாங்க, ஆஃப் குடிச்சிட்டு கொஞ்சம் ரோட்டில் இல்லாமல் வீட்டில் வந்து மயங்கி கிடக்கிறவங்க ஃபுல்லும் குடிச்சிட்டு நிமிந்து நிற்கிறான். அப்போ அவன் வாங்கி அவன் அனுபவிக்கக்கூடிய போதைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய உடல்வாகு மனவாகு உணர்வாகு தகுந்த மாதிரி சாதாரணமான ஒரு கள்ளை குடிச்சிட்டு ஒருத்தர் நிற்கிறான். ஆனால் கல்லுண்ண வேண்டாம், தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்புக்கும், அப்படி மாதிரி ஒரு கல் நமக்கு இறைவன் தாராம் பாருங்கள். ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு அனுபவம், அந்த அருள் அனுபவத்தை குடித்தா அவங்கவுங்க நிற்கிற நிலையிலே நின்று ஜீவசமாதியாயோ அல்லது உடலை பஞ்சபூதங்களில் கரைச்சிக்கிட்டோ அப்படி வந்த அடியவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் மக்களுக்கு எடுத்து சொல்லணுமில்ல அந்த அடியவர் யார் அப்படி பார்க்குறார் மணிவாசக பெருந்தகை, அவர் தேர்வு பண்ணியிருக்கிறார். அதனால தான் அவருக்கு எந்த சோதனையுமே எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கு அச்சோ என்றருள் அற்பரிஞ்சோதி அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமானார். சோதனையே வைக்கலவருக்கு. இப்போ பாருங்களேன், நான் ஒரு அடியவரோடு ஒரு அடியவரை கம்பேர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, ஆனாலும் சொல்கிறேன். சிறுத்தொண்டு நாயனார்கிட்ட என்ன கேட்டார், பிள்ளைக்கறி கேட்டார், மணிவாசகர்கிட்ட ஒன்றுமே கேட்கலையே, தானே வந்து என்னை தலையெழி செய்தான். சிறுத்தொண்டரையும் தானே தான் வந்து தலையெழி செய்தான், ஆனால் அதுக்கு என்ன அவர் விலை கொடுக்க வேண்டியிருந்துச்சு, பிள்ளைக்கறி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. காரைக்கால் அம்மையாருக்கு அதே கருணையை செஞ்சான், கையில் ஒரு மாங்கனி வர வச்சான், அந்த அம்மாவுக்கு தெரியுமா காய கையில் மாங்கனி வந்து வரும்னு தெரியுமா, யாது செய்வதென்று இருந்தனன். அப்படி தான் அந்த அம்மா போய் இப்போ அவர்கிட்ட நாம் வந்த உடனே சொல்லியிருந்துருக்கணும், ஒரு இல்லறத்தில் உள்ள பொம்பளை வந்த உடனே என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அடியவர் வந்தார் ஐயா, அவருக்கு சாப்பாடு வச்சேன், தயிர் சாதம் தான் இருந்தது, அப்புறம் ஒரு மாம்பழம் வச்சேன், அப்படி சொல்லியிருக்கணும் தானே, சொல்லலையே. அப்போ நான் சொல்லலை, நான் மறந்தேனா, நான் என்ன செஞ்சேன், எண்ணமில்லா இன்ப அன்பில் அவங்க இருந்துட்டாங்க. அப்போ போய் ஏதோ மாம்பழத்தை எடுத்துகிட்டு வரா மாதிரி வந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் மாம்பழத்தை கொடுத்துட்டோன்னு, ஆனால் அவங்க கணவனாருக்கு தெரியாது. அப்போ இவன் மாம்பழம் எடுக்க போயிருக்கிறான்னு அந்த ஐயா நினச்சிக்கிட்டார். இவன் வந்தார், நான் என்னையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாம்பழம் கொடுத்தார். குழந்த கொடுத்துட்டா, இது மூ உலகிலும் பெருதற்கு அறியுது, நான் இந்த சுவை சாப்பிட்டதே இல்லைம்மா, மூ உலகிலும் இந்த சுவை கிடையாது. அப்போ மூ உலகம் தாண்டிய சுவை இறை அனுபவம் அப்படிங்கிறத காரைக்காலம்மையார் வீட்டுக்காரர் உணர்ந்திருக்கிறாரு, மூ உலகிலும் பெறுதற்கு அறியுது. அப்போ நமக்கு மணிவாசகர் பெற்ற சுக அனுபவம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன்.
அந்த அனுபவத்தை பெற்ற அந்த குழந்தை அதை மறந்து நமக்கு இந்த செய்திகளை விட்டுட்டு போனாதான் நம்ம வந்து இதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனை அருள் நிலையில் கொண்டு நிறுத்தணுமோ அத்தனை நிறுத்தி மீண்டும் அவரை தியாகத்தின் உச்சத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அதனால் அவருக்கு சோதனையே வைக்கலை. அதை விட்டு நழுவி வந்து இந்த திருவாசகத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி மனசு நீங்களே வச்சுக்கோமே. ஒரு நல்ல நல்ல ஐஸ்கிரீம் சுவைச்சு சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் விட்டுருங்க, நல்ல மாம்பழம், மாம்பழம் வந்து அதை முழு பழத்தை கையில் வச்சு சாப்பிட்றது சில பேருக்கு ரொம்ப ரசனையாக இருக்கும். மேலே சேலையில் எதெல்லாம் வளைஞ்சானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் முழு பழத்தை கையில் வச்சு அந்நேரம் யாராவது உள்ளே நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இவங்க மாம்பழம் கொடுக்கறதுக்கான மனநிலை உள்ளவங்க தான், ஆனால் இவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியணும், ஐயோ கடிச்சு சாப்பிட்ற நேரத்தில் இவங்க வந்துட்டாங்களே அப்படி அவங்களுக்கு ஒரு அன்னீசியாக நினைப்பேன். தான் சுவைக்கிற சுவையை முழுமையாக சுவைக்க விட்டாமல் ஒரு ஆள் வந்தால் நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மாம்பழத்தை அவங்களுக்கு வேறு மாம்பழம் வெட்டியே கொடுக்க போகிறதா இருந்தாலும் இதை முழுமையாக சாப்பிட ஒட்டலை அப்படிங்கும்போது ஒரு இடையூறு வந்துருச்சுன்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சாதாரண மாம்பழம் நம்ம நினச்ச போது காசு கொடுத்து வாங்கிக்கலாம், நினச்ச போது சாப்பிட்டுக்கிடலாம், ஒன்றும் இல்லை கதை வடைச்சிட்டு நைட்லேயே சாப்பிடுவோம் வச்சுக்கலாம். அந்த மாம்பழத்தை சுவைத்து கொண்டு இருக்கும்போது யாரேன்னு வந்தால் நமக்கு எவ்வளோ தொந்தரவு இருக்கும். பேரண்ட நாயகன் எப்படிப்பட்டவன், அவன் வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மன்னியமை அறிவெல்லாம் தித்திக்கும், ஊனெல்லாம் தித்திக்கும், உயிரெல்லாம் தித்திக்கும். அப்பா எங்கே தித்திக்கலை, அது கண்ணார முதக்கடல். என் சிந்தையுமேய ஒருத்தன் பேர், என் சிந்தையில் சிந்திக்கான், என் கண்ணில் சிந்திக்கான், தித்திக்கான், எங்கே தித்திக்கலை அவன். அவன் அப்படி தித்திக்கக்கூடிய சிவபரத்தை விட்டுட்டு நமக்கு இறங்கி வந்தது சொன்ன சொல்லும்போது மணிவாசகர் மேலே பேரண்ட நாயனுக்கு எவ்வளவு அளப்பருங்கிறனை இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். நம்ம கூப்பிட்டோம் அவனோடே முன்னம் அவனோடு தானே இருந்தார். அப்போ முன்னம் அவனோடு இருந்த அவரை நீ பூமிக்கு பார்ப்பான்னு சொன்னோடனே சரி, இதுவும் அவனுடைய திருவுள்ளச்சம்மன் வந்துட்டார். வந்த பிறகு அவரே கொடுத்தார், அவரை கொடுத்து நின்னை தந்தனை அவரை வாங்கிட்டார். வாங்கின பிறகு இங்கேயும் அந்த அருள் அனுபவத்தில் தோஞ்சிருந்தார். ஆனால் அந்த அருள் அனுபவத்தில் நிலச்சி நிற்க ஒட்டாமல் இவரை வந்து இந்த உலகத்துக்கு உபகரிக்கிறதுக்காக வேண்டி பலவிதமான இப்போ இந்த அருள் அனுபவத்தை கொடுத்தாரா, அந்த அருள் அனுபவம் என்ன செஞ்சிச்சு, பித்தியனை ஏற்றும் பிறப்பறுக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தே அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்ட பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து. எனக்கு இறைவன் ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, அவன் வந்தானா என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டினானா ஒரு பார்வை பார்த்தான். நோக்கும் மருந்து, அந்த மருந்து வந்து எனக்கு வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலை, முன்னை வினை இரண்டும் வேறறுக்க, அந்த பார்வை ஒன்றே போதும், பார்வை ஒன்றே போதுங்கும்போது இறைவன் பார்த்த பார்வை எப்படி இருந்திருக்குங்க நினச்சி பாருங்களேன். அந்த பார்வை பார்த்த உடனே ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும், எங்கே ஆட்கொண்டான், பெருந்துறையில் ஆட்கொண்டான். அதாவது நமக்கு உச்சந்தலையில் நின்று ஒரு மெய்ஞான அருள் அனுபவத்தை தரான். பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் ஒரு அருள் அனுபவத்தை அவன் பார்வையாலே கொடுத்தான். வச்சுக்கொத்தங்க நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அதை நினச்சி நினச்சி பார்க்குறார் ஒரு பார்வை. வேறு அவரை வந்து இவரை எதுவுமே செய்யலை பாருங்கள், ஒரு பார்வை அப்படி முழிச்சு பார்த்தாரு. அந்த பார்வையால் பேரருளால் நோக்கும் மருந்து அது என்ன செஞ்சிச்சு, இரவா பேரின்பம் வந்து. எனக்கு பேரின்பம் வந்தது அது இரவா நிலவை கொடுத்தது. இப்போ இரவா நிலை நமக்கு வருதா வரலையா, அதுக்கான தகுதி இருக்கா தகுதி இல்லையா, நான் அதெல்லாம் நினைக்கலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம மூச்சு விடுற ஒவ்வொரு குழந்தைகளும் திருவாசக சிந்தனையோடு மூச்சு விடுற ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த அருள் அனுபவம் பெறணும், பேரண்ட நாயகன் அவர்களுக்கு அருள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அவன் வந்து ஒரு முந்தை வினை இரண்டும் வெந்து அகலை, அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு முன்னை வினை இரண்டும் வேறறுத்து அப்படிங்கிறாரு, வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலங்கிறார். என்ன அவன் ஒரு நோக்கம் விட்டுட்டான்னா நமக்கு என்ன நடவாது நீங்கள் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் நடவாமலாக போயிடும், வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலாமலாக போயிடும்,
முன்னை வினை இரண்டும் வேறு அறுக்காமலாக போயிடும். அவன் ஒரு நோக்கம் விடுறான், அந்த வினைக்கான மருந்து அவனுடைய திருநோக்கம். அது விட்ட உடனே நீ குதிரை வாங்க வேணாம் வரலடா, என்னை வாங்கிக்கோன்னு இவர் கொடுத்துட்டார். அவர் அந்த ஒரு அரிய நோக்கம் செஞ்சு இவரை கொடுத்துட்டார். அந்த அதை கொடுத்த உடனே பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கம் மருந்து அது எனக்கு என்ன செஞ்சிச்சு, இரவா பேரின்பம் வந்து வந்து இரவா பேரின்பம் அது வந்து தந்துச்சு. நான் போய் பெறலை, நீங்கள் நான் போய் அந்த இன்பத்தை போய் பெறுவதற்கு நான் உழைக்கலை, மம்பட்டி வேலை பார்க்கல, கொத்த வேலை பார்க்கல, தச்ச வேலை பார்க்கல, எதுவுமே செய்யலை. அது வந்தது, அது வந்து பேரின்பம் தந்தது. அந்த பேரின்பம் என்ன செஞ்சிச்சு, இரவா பேரின்பம். இப்போ நம்ம கூட ஒரு பெரிய வீடு கட்டி சுற்றி தோட்டம், நமக்கு மனதுக்கு இனிய பூக்கள் எல்லாம் வச்சுருக்குறோம். மாம்பழம் வச்சுருக்கோம், பலாப்பழம் வச்சுருக்கோம், அதில் ரொம்ப குறிப்பாக மாம்பழம் பலாப்பழம் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ காலம் இந்த மாம்பழம் வைக்கணும்னு நினச்சோம், எவ்வளோ காலம் பலாப்பழம் வைக்கணும்னு நினச்சோம், இப்போ வச்சுட்டோம், அது பழுத்துருச்சு, அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த இந்த இன்பத்தை நம்ம இன்பம்னு நினைக்கலாம். அது பேரின்பமாக ஒரு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோம், ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோம், அது இன்பமாக இருக்குமா நமக்கு? இருக்காதே. ஆனால் இரவா பேரின்பம், மழையாலோ இடியாலோ வெயிலாலோ எதாலும் அழியாத ஒரு இன்பத்தை இறைவன் நமக்கு உள்ளே நின்று கொடுக்குறான். பேரின்பம் இரவா பேரின்பம் வந்து அது என்ன செஞ்சிச்சு, அருளால் நோக்கும் மருந்து ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து, நோக்கும் மருந்து அருளால் நோக்கும் மருந்து, பேரருளால் நோக்கும் மருந்து, பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து, இரவா பேரின்பம் அது வந்து தந்தது. இரவா பேரின்பம் அது வந்து தந்தது. தந்தவுடனே என்னாச்சு, அந்த இரவா பேரின்பம் எனக்குள்ளே வந்துச்சு, என்னாச்சு, பிச்சு என ஏற்றும் பிறப்பு அறுக்கும் பேச்சரிதான் மத்தமே, பேசவே முடியலை. அந்த அப்பனே நீ கொடுத்த அருள்நிலை எப்படி இருந்துச்சு, அது மத்தமே ஆக்கும். என்னத்தை சொல்ல, அந்த அந்த அனுபவத்தை என்னத்தை சொல்ல, அது கண்ணில் நின்றது, நெஞ்சில் நின்றது, நெற்றி மண்டலத்தில் நின்றது, உச்சந்தலையில் நின்றது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு உலக அனுபவமே தெரியலை, யார் வரா, யார் போகிறா, யாரோடு நம்ம பேசுகிறோம் ஒன்றும் தெரியல. இந்த அனுபவம் பிச்சு என்னை ஏற்றும் பிறப்பு இருக்கும் என்னை பைத்தியம். பிச்சுன்னா பைத்தியம், எப்படி பைத்தியம், அவன் மேலே கொண்டான பைத்தியம், அவனை அந்த அருள் அனுபவத்தின் மேலே கொண்டான பைத்தியம், அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த இரவா பேரின்பத்தை அனுபவிக்கல உண்டான பைத்தியம். பிச்சு என்னை ஏற்றும் பிறப்பு இருக்கும் மத்தமே ஆக்கும். அது அது என்ன செய்தின்னு சொல்ல தெரியலையே, மத்தம் அது ஒரு இடத்துல அப்படி உட்காந்தா உட்காந்த மாதிரி அப்படியே நிற்குது, மக்கு பிடிச்ச மாதிரி. யார் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தே, என்ன என்ன மாதிரி, நானா தேடிப்போனேன் இந்த அருள் அனுபவத்தை, நானா தேடிப்போனேன், நின்னை தந்து அவன் இவ்வளவு கொடுத்தான், கொடுத்ததுனால நான் என்னான்னு பிச்சராக போனேன், மத்தமே ஆனேன், அதெல்லாம் செஞ்சேன். ஆனால் அவர் சொன்னார், குழந்தை இந்த அருள் அனுபவத்தை கொஞ்சம் விட்டுட்டு வாடா இந்த உலகத்துக்கு, அவங்க இதெல்லாம் தேடலில் இருப்பாங்கல்லப்பா, அவங்களுக்கு இதை கொஞ்சம் விட்டுட்டு வாயே, நீ குதிரை வாங்க வரல கண்ணு, என்னை வாங்கி அதை முழுமையாக அனுபவித்து பித்தனாக பித்து என ஏற்றி பிறப்பு அறுத்து பேச்சரிதான் மத்தமே ஆக்கும் அனுபவத்தை பெற்ற நீ இப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு இந்த பூமிக்கு உபகரிச்சிட்டு வாயேண்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஐயா நான் அப்படியே செய்கிறேன், ஒபேத ஆர்டர். எப்படி செய்கிறார் பாருங்கள், மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை, என் அவன்லாம் என் மனதுக்குள்ளே வந்து புகுந்து மத்தமாக்குனான், நானும் அதை தேடிப்பானேன், இது மத்தமாகறது எப்படி, பிச்சாகிறது எப்படி, யாராவது நம்ம நினைப்போமா, யாராவது உண்மைத்த நிலையில் இருக்குன்னு நினைப்போமா, பிச்சாக ஆகணும்னு நினைக்குமா, நினைக்க மாட்டோம். நம்ம எல்லோரும் ரொம்ப அறிவுஜீவியாக 6வது அறிவு, 7வது அறிவு, 8வது அறிவு, 9வது அறிவு, 10வது அறிவுக்கு நினைப்போம். ஆனால் இத்தனை கருவி கரணங்கள் இறைவன் படைச்சிருக்கான்ல, தனு கரண புவன போக்கியம் இவையெல்லாம் படைச்சிருக்கான்ல, தனு இந்த உடம்பு, அந்த இதை எதுக்கு படைத்தான், அதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் படைத்தான், அதெல்லாம் எதுக்கு படைத்தான். ஐயா நீ வந்து உன்னை சாதாரண குதிரை கண்ணு, அந்த 12 காலோடு ஓடலாது, சாதாரண குதிரை,
ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்த தாவுறதுக்கு அந்த பின்கால் ரெண்டையும் அமுத்திக்கிட்டு அந்த முன்னங்காலை மேலே தூக்கி அதை அப்படி பறந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணதை கண்ணே, உனக்கு வாசிங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருக்கோம்லப்பா, அதை கொண்டு நீ என்னப்பா செஞ்ச, அதை நீ ஏதாவது செய்து பாறேண்டா கண்ணே. அப்போ ஈராறு கால் கொண்டு எழுகின்ற புறவியை பேராமல் கட்டி பேச்சுரை அறுக்க வல்லீரேல். நீராயிரம் ஆண்டும் நிலத்தாயிரம் ஆண்டும் வாழலாம்லா, எப்படி அப்படி வாழ்றதுக்காக வேண்டி நீ அந்த பிள்ளைகளுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டுவாப்பா. ஈராறு கால் கொண்டு எழுகின்ற ஒரு புறவி வந்து கும்பித்து அது காலை அடக்கிக்கிட்டு ஒரு கும்பகம் பண்ணிட்டு அதை காலை தூக்கி போகுதுப்பா. அது ஈராறு கால் கொண்டு எழுகின்ற புறவியை பெறாமல் கட்டி அந்த கும்பகத்தில் நீ நின்று பார்த்தேனாப்பா, பிச்சு அந்த அனுபவம் என்ன செய்யும், பிச்சு என்னை ஏற்றும், பிறப்பருக்கும் பேச்சரிதான் மத்தமையாக்கும், வந்து என் மனத்தே அத்தன் பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும். அப்போ அவன் வந்து உச்சந்தலையில் நின்று ஒரு திருப்பார்வை பார்ப்பான், இது தப்பாக செய்தா ரைட்டாக செய்தா பிரச்சனை இல்லைடா கண்ணே, அது என்னமோ முயற்சி பண்ணிகிட்ருக்கு அந்த குழந்தை, எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ இந்த மணிவாசகர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு நீ வந்திருக்கிற, அப்போ நானும் இதை பெறணும்னு நினைக்கிறேங்கண்ணா. நீ எப்படி வந்த, இப்போ மணிவாசகருக்கு எப்படி வந்தார், மா ஏறி வாசி குதிரை ஏறி மா ஏறி வையகத்தை வந்து இழிந்த வார் கடல்கள் வந்திக்க மிகத்தே இன்பம் மிகும். இந்த மெய்க்குள்ளே இன்பம் மிகணும்னா மாயேறி வந்த அந்த வாசி குதிரை ஏறி வரணும் அப்படிங்கக்கூடிய கருத்தை நீ உலகத்துக்கு உபகரிச்சிட்டு வாப்பா அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே இவர் வந்து மாயேறி வையகத்தே வந்து இந்த பர்மா குதிரை வாங்கிறதுக்கு வரலம்மா, உன் வாசி எப்படிமா அப்படின்னு சொன்னார்ல. சொன்ன உடனே இவர் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே இவர் வந்து மத்த உன்மத்தமாக்கினார். அப்போ வாழா வழியறி வந்து எனக்கு மாறின்றி ஆறாமதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தென்னன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் மொழி. உன் சிந்தைக்குள்ளே தாண்டா நான் இருக்கிறேன், நீ ஒளியை எங்கேயோ தேடி போறிய தங்க, உன் சிந்தைக்குள்ளேருந்து நான் ஒளி பெருக்கிறேங்கண்ணு அப்படின்னு அவன் செய்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி மாதிரி மா ஏற ஏறி, அப்போ மா ஏறி நம்ம வந்து வார்கழல்கள் வந்திக்க நம்ம பிறவி வேறு இருந்தானே, அப்போ அந்த வார்கழல் அனுபவம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடியதை ஒரு எல்லா அடியவர்களுமா சேர்ந்து பழடியார் சிறந்தடியார் புத்தடியார் அப்படி மாதிரி உண்டான அடியவர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணுவோம், ஒரு முயற்சி பண்ணுவோம். அப்படி பயிற்சி முயற்சிக்கான ஒரு பணிக்கு ஒரு தவச்சாலை ஒன்று பேரண்ட நாயகன் அமைத்து தரான் நமக்கு. நம்மளால் அதை அமைக்க முடியாது, அவனே மருந்துருவாக நம் மனத்து இருந்து இதை அமைச்சிருக்கிறான். இப்போ இறைவனை பெறக்கூடியதான் நீ அங்கங்கே போய் தேடாத கண்ணா, உன் மனதுக்குள்ளே தான் இருக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு. மருந்துருவாய் அவன் அங்கேயும் பெறல இங்கேயும் பெறல, மருந்துருவாக அவன் நீ பெற்றுக்கலாம். எங்கே பெற்றுக்கலாம், உன் மனதுக்குள்ளே பெற்றுக்கலாம். மனதுக்குள்ளே பெற்றால் உனக்கு என்ன கிடைக்கும், முன்னை வினை இரண்டும் முன்னின்று வேறறுப்பானா, அவன் முன்னின்று முந்தை வினை இரண்டும் வேறுப்பான், முன்னின்றான் முந்தை வினை இரண்டும் வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலச் செய்வான். அப்போ என்ன, வார்கடல்கள் வந்திக்க மிகத்தே ஒளிமிக்க செய்வான். அப்படி ஒரு ஒளி அனுபவம் நம்ம எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பேராசை. என் பேரண்ட நாயகனே பேராசை வாரியம் தான். அப்போ நாம் ஆசைப்படுறாரு, மணிவாசகர் கூட 10 பாடல் ஆசைப்பட்டுருக்கிறார். இந்த பாடலில் 11 பதிகம், இந்த திருவண்பாங்கக்கூடிய பகுதியில் 11 பதிகம். இது வந்து மத்தமே ஆக்கும், என்னை உண்மத்தமாக்கும், பேச்சரிதான் மத்தமே ஆக்கும், பேச முடியாத ஒரு நிலையை மணிவாசகர் பேசி காமிக்கிறார். இங்கே பாருங்க, இங்கே இந்தந்த இடங்களில் இதெல்லாம் இருக்குப்பா, இங்கே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன், கொஞ்சம் முயற்சி பண்ணால் கல்லில் வந்து கல்லில் தானே நம்ம வந்து எல்லாமும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கல்லில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆஃபர், அதாவது நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு ஆஃபர் அப்படிலாம் நம்ம பார்த்து இதில் பிடிக்க முயற்சி பண்ணுவோம். என் பெருமா நம்ம கூட தோன்று துணையாயும் தோன்றா துணையாயும் நிற்க வேண்டுவோம். இந்த முயற்சிக்காக வேண்டியான ஒரு தவச்சாலை வந்து செல்வக்கணபதி தவச்சாலை, 1/2/2023 புதன்கிழமை காலையில் மாபெரும் யாகத்தோடு இந்த தவச்சாலை திறப்புகளாக நடைபெறுகிறது. விலை மதிப்பற்ற உறுப்புக்களை கொடுத்த அந்த இறைவன்கிட்ட
அந்த விலைமதிப்பற்ற உறுப்புகளோடு நம்ம போய் சேர்றதுக்கு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம், மன ஆரோக்கியம் முக்கியம், உணர்வுகள் ஆரோக்கியமும் முக்கியம், அதுக்கான பயிற்சி முயற்சிகள் முக்கியம். விலைமதிப்பற்ற சொத்து நமக்கு இந்த உடல். அதை வந்து பேரண்ட நாயகனை நோக்கி திசை திருப்பதற்கான ஒரு ஞான வேள்வி இப்போ நம்ம செய்யக்கூடியது. இதில் வந்து எல்லாம் இதில் மத்தமே ஆகலாம், பேச்சரிதான் பிறப்பு அறுக்கலாம், முன்னை வினை இரண்டும் முன்னின்று வேறு அறுக்கலாம், வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலலாம், யாரெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கும் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய வாய்ப்பு, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய அன்பர்கள் முன்கூட்டியே தகவல் கொடுத்தா நல்லாயிருக்கும், உணவுக்காக வேண்டி, வேறு எதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் தகவல் கொடுக்கலாம். ஆனாலும் எல்லாருக்கும் உணவு உண்டு, அருட்பிரசாதங்கள் உண்டு, அதை விட பேரண்ட நாயகனே உண்டு. அவன் தன்னை தருவதற்கு காத்திருக்கிறான், முன்னை வினை இரண்டும் வேறறுக்க காத்திருக்கிறான், வெய்ய வினை இரண்டும் வெந்தகலை காத்திருக்கிறான். நமக்கு அப்படி ஒரு அருட்கரணை பெறணும்னு நினைப்புள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் வந்து கலந்து இந்த ஞான வேள்வியில் நம்மை கரைத்து கொள்ளுவோம் அப்படிங்கிறதாக நான் இந்த பதிவு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.